ஸ் வெக்கம் பேக் யூடியூப் சேனல் நீங்கள் வந்து பிரோல பார்த்துருக்கீங்க ப்ரோலேருந்து பார்த்த மாதிரி ஒரு மாசான ஒரு வாட்ஸ்அப் எப்படி சிப்பா நீ வந்து பிரைவிலருந்து பார்த்த மாதிரி உங்கள் பிக் வந்து ஆட் பண்ணி பண்ண சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில் வந்து பார்த்துலாம் ஃபர்ஸ்ட் வந்து வெயிட் பண்ணி பார்த்தா பேசினாப் பார்த்தா என்னோட இன்ஸ்டாவோட பயில இருக்கும் கூட ஆப் இன்ஸ்டா பண்ணி ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்க ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி ஆண்டர்ஃபேஸ் பார்த்துருக்கும் கிட்டத்தான் ப்ராஜெக்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணது வீட்டில் வந்து ஒரு புக் மாப்ஷன் ஒரு த்ரீ டி யூஸ் பண்ணி வந்து மேக் பண்ணி டேரக்ட் லிங்க் பார்த்தா டிஸ்கிரிப் இருக்கும் நீங்கள் லிங்க் கிளிக் பண்ணி உள்ள ஒரு வெப்சைட்டில் டவுன்லோட் ஆகிட முடிஞ்சுன்னா கேஸ் பண்ணிணா ஒரு டைமில் புக் மாப் நெக்ஸ்ட்டு கே பார்த்தா சிம்பிளாக த்ரீ டி மூலைன்னு சொல்லிட்டு ஒரு லைன் இருக்கும் அந்த லைன் கிளிக் பண்ண சொல்லுங்கள் அந்த த்ரீ டி மூவ் இருக்கான பிரசன் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இம்போர்ட் புக்மா உக்மாஷ் ஓட் பண்ணிக்கலாம் சம் டெம்பர் ஃபாண்ட் இருக்கும் அந்த ஃபாண்ட்டுக்கும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுறதாக இருக்கும் ஃபாண்ட்டு டவுலப் பண்ணிங்க நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணால் எடிட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம் சிம்பிளாக எடிட் பண்ண வந்து நீங்கள் வந்து குவாலிட்டி கம்ப்ரெஸ் பண்ணி தான் பர்ஸ்ட் வந்து குவாலிட்டி வந்து கம்ப்ரெஸ் பண்ணிங்க நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ரேஷா வந்து கம்ப்ரெஸ் பண்ணலாம் அது நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து கேட் பண்ணலாம் அந்த க்ரீன் கலர் செலக்ட் பண்ணிங்க செலக்ட் பண்ணி பார்த்தா ரேஷியாக ஆப்ஷன்லாம் இருக்கும் ஃபோர்ஸ்ட்டு ஃபைவ் ரேஷன் செலக்ட் பண்ணிட்டு கிரேட் ப்ராஜெக்ட் ஆப் பண்ணி ப்ராஜெக்ட் வந்து கிரேட் பண்ணிங்க நெக்ஸ்ட் சிம்பிளாக இந்த கிரீன் கலர் பிரசன வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி வந்து கேட்கா மீடியான்னு ஒரு ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற பிக் வந்து எந்த ஃபோல்டர் வந்து ஸ்டோர் பண்ணிச்சுன்னா ஃபஸ்ட் அந்த ஃபோல்டர் வந்து செலக்ட் பண்ணிங்க நான் வந்து செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு இப்போ அந்த பிக் வந்து செலக்ட் பண்ணி மேலே ரெட் சேர்க்குற பிரசன கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் பிக் நெக்ஸ்ட் பிக் ஆட் பண்ணுவேன் ஆல்ரெடி அந்த பிக்குன்னு வந்து ஃபாரெஸ்ட் ஃபை ரேஷருக்கு வச்சு ஃபில் ஸ்க்ரீன் செட் ஆச்சு ஆனால் நீங்கள் வந்து சம்மே இப்போ தான் ரேஷா இது மாதிரி சொல்ல சைடில் வந்து அவுட்டரில் வந்து பிளாக் கலராக இருக்கும் அந்த பிளாக் வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு மேலே அந்த த்ரீ இயர்ஸ் ட்ரை பண்ணிட்டு ஃபிஃப்த் ஒன்று ஃபில் கம்பல்சரியான ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமிக்காக அந்த பாட்டில் வந்து ஃபில் ஆகிடும் ரேஷன் வந்து வேறு இருந்துச்சுன்னா இப்போ நீங்கள் ஃபில் பண்ண சொல்ல ஒரு இமேஜ் மாதிரி ரொம்பவே அப்புறம் இது மாதிரி ஜூம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் மினி கரெக்டாக அந்த பிளாக்கும் இது வரும்போது உங்கள் டூ ஃபிங்கர் பண்ணி கரெக்டாக நீங்கள் வந்து கரெக்டாக வந்து மினிமைஸ் பண்ணி கரெக்டாக செட் பண்ணிங்க நெக்ஸ்ட் இப்போ மேக்ஸ் எடுக்கும்போது யாரும் பட்டன் வந்து கிளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணி பார்த்தா தேடாக பார்த்தா கரெண்ட் பிஜி ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் எக்ஸ்போர்ட்ன்ற பட்டன் கிளிக் பண்ணி இமேஜ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண உடனே அந்த ஃபோர்ஸ்ட் வரேஷில் பிக் வந்து கிராப் ஆகிட்டு கீழே வந்து சேவ் கொடுக்கும் அந்த ஆஷன் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிங்க இதே மாதிரி ஒரு ஃபைவ் ஆர் சிக்ஸ் பிக் வந்து கிராப் பண்ணி எடுத்துங்க இல்லை ஒரே பிக்கு நீங்கள் எடிட் பண்ணுறா ஓகே ஒரே பிக்கை வந்து நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் பிக்கு அப்படி பண்ணுறது வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் புக்மா ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க சிம்பிளா சிம்பிளாக ஓப்பன் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சம் லிரிக்ஸ் லேயர் ஒரு ஆடியோ இருக்கும் நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணால் இமேஜின்ற ஒரு லேயர் வந்து ஸ்டார்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜே இருக்காது என்ன பண்ண சொல்லிட்டு கிளியராக சொல்கிறேன் ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இமேஜ் நான் வந்து லாக் பண்ணிடுப்பேன் எப்படி அன்லாக் பண்ணி பிக் வந்து ரீப்ளேஸ் பண்ணது வாழலாம் ஃபர்ஸ்ட் அந்த இமேஜ் மென்ஷன் பண்ணிக்கிற லேயர் வந்து கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா கலர் அண்ட் ஃபில்லும் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது பக்கெட் மாதிரி அது கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணி பார்த்தா ஒரு ரவுண்ட் போட்டு ஒரு நாட் மாதிரி ஒரு ஆஷன் அது கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கிளிக் ஆகி செலக்ட் ஆகும் இப்போ நம்ம அந்த லைனில் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்டார் போட்டு ஃப்ரேம் ஒரு ஆப்ஷனுங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமெட்டிக் அன்லாக் ஆகும் இது வந்து பிளாக் பண்ணியிருக்கிற இமேஜாக நம்ம வந்து அப்ளாக் பண்ணிக்கிறோம் அந்த ஸ்டார்க்கு கிளிக் பண்ண சொல்ல ஃப்ரேம் கிளிக் பண்ணுறது அன்பாக் ஆகுது இப்போ நெக்ஸ்ட் அதே அதே ஆப்ஷன் வந்து கேஷோ ஆக போகிறாங்க அது க்ளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்க கிட்டக்குற இமேஜ்கான ஃபோல்டர் வந்து கூப்பிட்டு முடியாது இப்போ மேலே லெஃப்ட் சைட் டாப்பில் இந்த டவுனை பார்த்துட்டு ஒரு ஏறாமல் ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி அரைட் ஃபோல்டர் வந்து செகண்ட் அவனுக்கு வந்து ஷோ ஆகும் அந்த ஃபோல் வந்து செலக்ட் பண்ணுங்க ஏன்னா அந்த ஃபோல்ட்ரு தான் நீங்கள் கிராப் பண்ண பிக் வந்துருக்கும் இப்போ அந்த பிக்கு வந்து செலக்ட் பண்ணிட்டு மேலே ரைட் சைட் டப்ல ப்ளஸ் செகண்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி ஆட்டோமெட்டிக்காக பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து ஆயிடும் பாருங்க சிம்பிளாக பிக்கு வந்து ரீப்ளேஸ் ஆயிடுச்சு பாருங்க ஆனால் இந்த லிரிக் இந்த பிக் வந்து செட் ஆகலை அதனால் அந்த லிரிக் வந்து நம்ம வந்து மேலேருந்து வந்து கீழே வந்து மூவ் பண்ணுங்கள் அதனால் மேலே லேஸ் லிக்கு செலக்ட் பண்ணிட்டு சிம்பிளாக இந்த லேயர் வந்து கீழே வந்து மூவ் பண்ணி விட்டுருங்க நெக்ஸ்ட் சிம்பிளாக பார்டர் ஷேடாவில் போயிட்டு இந்த ஷேடோ வந்து இன்க்ரீஸ் லைட்டாக ஆன் பண்ணி ஷேடோ வந்து இன்க்ரீஸ் பண்ணிணா அந்த பிக்கு வந்து கரெக்டாக அதில் வந்து கரெக்டாக வந்து விசிபிள் வந்து வருங்க சிம்பிளாக வந்து விசிபிள் ஆகும் வருங்க நீங்கள் கரெக்டாக பாட்டரன் ஷேடாவில் போய் கரெக்டாக வந்து பேக்ரவுண்ட் வந்து ஷேடாக வந்து ஆன் பண்ணிங்க நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுவோம் இதே ஸ்டெப் ஃபாலோ பண்ணி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இருக்கிற எல்லா இமேஜ் யாருமே கால்லாம் ஃபில் அடிக்கிறது வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணுங்கள் சிம்பிளாக ஒவ்வொரு பிக்காக ரீப்ளேஸ் பண்ண சொல்ல ஃபைனலாக நீங்கள் வந்து ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும் பாருங்கள் சிம்பிளாக நீங்கள் ஒவ்வொரு பிக்காக ரீப்ளேஸ் வந்து பண்ணிங்கன்னா இது மாதிரி ஒன்று வந்து கிடச்சிடும் இப்போ பார்த்தா சிம்பிள் லேரத்தில் ரீப்ளேஸ் வந்து பண்ணிட்டீங்க நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறோம்னா பேக் வந்துங்க பேக் வந்துட்டு த்ரீ டி மூணு லேர் வந்து செலக்ட் பண்ணுங்க செலக்ட் உள்ள பார்த்தா ஒரு த்ரீ லேர் ஆப்ஷன் இருக்கும் அந்த த்ரீ லேர் வந்து சைடில் வந்து லாங் ப்ரோஸ் வந்து செலக்ட் பண்ணுங்க இல்லை இந்த லேயர் காப்பி ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு நான் மேலே பார்த்தீங்கன்னா செலக்டாக லேர்னு ஒரு ஆஃப் வரும் நீங்கள் வந்து இப்போ கிளியர் பண்ணிட்டு சேமாதே ஆஷ் பண்ணிணா செலக்ட்டாக லேயர் ஒரு ஆஃப் செலக் பண்ணால் த்ரீ லேர் செலக்ட் ஆயிடும் சேம் அதே ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு பார்த்தா காப்பி த்ரீ லேர்னு ஆஃப் செலக்ட் பண்ணி த்ரீ லேர் காப்பி பண்ணி நெக்ஸ்ட் பேக் வந்துங்க பேக் வந்து சிம்பிளாக பேக் வந்து புக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டார்டிங்ல வச்சுங்க ஸ்டார்டிங் வச்சு சேம் அதே ஆப்ஷன் செலக்ட் பண்ணி பேஸ்ட் த்ரீ யாராக கிளிக் பண்ணினா ஆட்டோமேட்டிக்காக அந்த த்ரீ அந்த த்ரீ மூவ் லேயரும் கரெக்டாக வந்து ஆடும் நீங்கள் வந்து என்ன பண்ணுறேன்னா சிம்பிளாக இந்த மூல இந்த லேர் கேப்பரில் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு கேமரா ஆப்ஷன் மட்டும் ஆன் பண்ணி விட்டிங்கன்னா சிம்பிளாக இந்த கேமரா வந்து ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆறு வருது உங்கள் வந்து நல்ல விஷயம் ஆகும் நீங்கள் பிக் வந்து ரீப்ளேஸ் பண்ணிணா ஃபைனலாக உங்களுக்கு அந்த ரிசல்ட் வந்து கரெக்டாக வந்து கிடைக்கும் நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் என்ன பண்ண போனால் சிம்பிளாக வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணோம் அது நீங்கள் என்ன பண்ணிணா வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு மேலே எங்கே சரிங்க போது பண்ண பட்டம் வந்து கிளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணிட்டு மேலே இங்கே தான்